ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹில் டெக் கேமிங் சேனல். இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம தான் பற்றி பார்க்க ரொம்ப தெரியலாம். நம்ம கிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தேங்க்ஸ். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவங்க வந்து பெரிய பெரிய கிளான்லேருந்து பார்த்திங்கன்னா லீவ் ஆகி பார்த்திங்கன்னா நம்ம கிளானுக்கு வந்திருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் சேர்ந்தால் ஒரு 10v10 வார்க் போடலாமே. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோணுச்சு, இதை பற்றி நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம். மறக்காமல் லைக் பண்ணாது, மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுல தான் நம்ம வந்து நிறையா வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ்லாம் போடுவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியை பார்த்தீங்கன்னா போட வேணாம்னு நினச்சா, ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராஃபிக் புஷிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை போட வேணாம்னு நினச்சா, நம்ம கிளானில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 பேர் இருந்தாங்க. ஓகே, இந்த அக்கௌண்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா லீவ் ஆகிட்டாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த அக்கௌண்ட்டை வச்சு போட்டுடலாம். அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10v10 வார்க் வந்து சர்ச் ஆகிட்டுருக்கு. ஓகே, சர்ச் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராஃபி எவ்வளோ வந்து டிராஃபிக் புஷ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைவ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 அட்டாக் தான் பண்ண முடிஞ்சு. ஏன் 5 அட்டாக் பண்ண முடிஞ்சுன்னா, 1 hour நம்ம வந்து ட்ரைனிங் பூஸ்ட்டை போட்டாச்சு கைஸ். ட்ரைனிங் பூஸ்ட்டை கூட போட்டு நம்ம வந்து ட்ரைனிங் டைம் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. அதேமாரி ட்ரைனிங்லாம் டக்கு டக்குனு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் கொடுக்க நின்றோம் பாருங்கள். ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னு அது பார்த்தீங்கன்னா பொறுமையாக வருது கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அட்டாக் தான் பண்ணோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அட்டாக் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா விசார் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் எந்த ஆர்மி யூஸ் பண்ணுறேன்னு. அதே ஆர்மி காம்போவில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் பூசிங் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிங்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ஜெம்மு கொடுத்து பண்ணிக்கலாம். 2 ஜெம் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பூசிங்கை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். வாரை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் போட்டுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டாக் உள்ளப்போ தான் ஒரு 2 அட்டாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ எட் பண்ணிக்கலாம். ஓகே, 30 ஆஃபீஸ். அதேமாரி பார்த்தீங்கன்னா அட்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பட்டன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா April 2nd வரும்னு நினைக்கிறேன். நிறையா அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பல அப்டேட்ஸ்லாம் இருக்குது. அந்த லீக் நியூஸ்லாம் வேணும்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, 33 stars. நம்ம வந்து கன்ஃபார்மாக இந்த பேஸை ட்ரை பண்ணுவேன். நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறேன். ஏன் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன் ஹால் 2 stars வேணும். கன்ஃபார்ம் 2 stars வாங்கினா ஒரு 22 trophies வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட் ஆக்சஸ் பண்ணுறேன். ஒன் ஆஃப் தி பெக்கே ஃபார் ஃபனலிங் பார்க். மறக்காமல் நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, கிங்கு வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல ஃபனல் செட் பண்ணோன்னா கோலம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரிசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபனல் செட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெக்கே இருக்கல சிசியில் வாங்கிட்டு வந்த பெக்கையை ட்ரா பண்ணிட்டு வால் பிரேக்கரை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வல்கீரிஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிங்கோட எபிலிட்டி பவர் பண்ணி விட்டுலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹீலிங் ஸ்பெல், அந்த ஹீலிங் ஸ்பெல்ல போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல ஹை ஹெச்பி டிஃபென்ஸ்லாம் இருந்ததுனால ஒரு அப்படி ஹீலிங் ஸ்பெல்ல பாப் அவுட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுனாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே செக்யூர் ஆகிட்டு கைஸ். இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டி பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல அட்டாக் ஸ்ட்ராட்டினு சொல்லலாம் கைஸ். ஏன் பார்த்தீங்கன்னா கோலம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா டேங்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி பின்னாடியே வல்கேரிஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரேலி எடுத்து கொடுக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரிசார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பியாக ரேலி எடுத்து கொடுக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அட்டாக் ஓப்பின்னே சொல்லலாம் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் பெர்சன்டேஜ் மட்டும் கிளைம் பண்ணாலே போதும். இங்கே வந்து ட்ராப் பண்ணலாம் ஆர்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி விடலாம். ஓகே, 1 hit பார்த்தீங்கன்னா அது வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா பல பல்கேரிஸ்லாம் அழிவாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெக்கே வந்து இது பெக்கே பார்த்தீங்கன்னா டேங்க் பண்ணல. ஓகே, வல்கேரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து டேங்க் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம பெக்கேவும் பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் பண்ணிடும் ஓபி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 stars பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமைஞ்சிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து 33 trophies பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கெயின் பண்ணியாச்சுன்னு சொல்ல முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பில்டர் ஹட் மட்டும் உள்ளார இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் கிளியர் பண்ணிடும். ஓகே, விசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வாலை பிரேக் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹிட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து பில்டர் ஹட் கிளியர் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 33 stars வந்து இப்போ வந்து 33 trophies பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளைம் பண்ணிட்டோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் ஆஃப் ஆர்மி ட்ரெயின் ஆகட்டும். நான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டைமை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆயிடுச்சு, அதே அட்டாக் தான், சேம் அட்டாக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாத மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கு மட்டும் போட்டுருங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் லைக்கை போட்டு விட்டு ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா அப்போ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, 17 ட்ராஃபீஸ். ஓகே, வேணாம் நம்ம ஸ்கிப் பண்ணலாம், அது ஸ்கிப் பண்ணலாம். 32 ட்ராஃபீஸ். ஓகே, நம்ம வந்து இந்த பேஸை வந்து கன்ஃபார்மாக அட்டாக் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஸ்டார் செக்யூர் பண்ணால் அப்படின்னா ஒரு 22 ட்ராஃபீஸ் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயும் வந்து எட்டோம்னா 9 பேஸ் அடித்து வச்சு கற்றுக்க வேண்டியிருக்கோம். ஓகே, நம்ம 4 ஏர்ட்வாக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப் டவுன் பண்ணியாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி பட் இந்த வால் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகலை. பார்த்தீங்கன்னா நம்பி கோ கிங் பெக்கே, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிங் வந்து ஃபைனலிங் கிட்டா பண்ணி விட்டுருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால் பிரேக்கர். நான் வால் பிரேக்கர் நோட் பண்ணாலே தெரியும். பின்னாடியே பார்த்தீங்கன்னா வல்கிரேஸை ட்ராப் பண்ணிவிட்டு ஒன் ஆஃப் தி ரேஞ்ச் ஸ்பெல் போட்டுவிட்டு ஒன் ஆஃப் தி ஹீலிங் ஸ்பெல் போட்டு விட்ருங்க. என்ட்ரன்ஸ்லேயே போட்டு விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ட்ரன்ஸில் போட்டு விட்டாலே போதும். ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோர் வந்து கேர் ஆகல. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுச்சு. டவுனால் கேர் பண்ணி சொட்டி. ஓகே, டவுனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து தூக்கிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெக்கேஸ் இருக்குது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெக்கேஸ் பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணிடுச்சு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் எடுக்கணும். ஒரு 2 ஸ்டார் எடுத்தாலே போதும் கைஸ், 2 ஸ்டார் ஒரு 50-60 எடுத்தாலே போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து 22 ஸ்டார் வந்துடும் கன்ஃபார்மாக வந்து சொல்லுவேன். 22 ஸ்டார் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்துடும். அதேமாதிரி 32 ட்ராஃபீஸ் இருந்துச்சுன்னா 22 ஸ்டார் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. இப்போ கூட நம்ம வந்து என்பாடி குத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வெயிலில் போகலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா டவுனால் 9 பேஸ் அடித்தா தான் கிறிஸ்டல் லீக்லாம் போனால் டவுனால் 9 பேஸ் தான் வரும். 8 பேஸ்லாம் எட்டி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, புஷ் பண்ணி பார்க்கலான்னு நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா எம்ஸ்டி எண்டு பேட்டில் கொடுத்துடலாம். ஓகே, கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 20-21 ட்ராஃபீஸ். ஓகே, இது கொடுத்தது பெருசு. நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஃபீஸ் மட்டும் குறைஞ்சிச்சு. ஓகே, இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிக்கிட்டே வரலாம் கைஸ். இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து புஷ் பண்ணிட்டு வரலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா கோல்டு 2 போக இன்னும் பார்த்தீங்கன்னா 600 போகணுமா? இது 1600 போனாலே வந்து இது போயிடலாம் நினைக்கிறேன். கோல்டு 2, அதேமாதிரி கிறிஸ்டல் அண்ட் கோல்டு 1 வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வார் பார்த்தீங்கன்னா யார் கூட கனெக்ட் ஆகிருக்கு நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம். யார் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யார் கூட கனெக்ட் ஆகிருப்பா? ஓகே, அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு மரணமான பேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நொறுக்கிற மாதிரிங்க இந்த 8 பேஸ்லாம் ட்ரிப்புளு கன்ஃபார்ம் சொல்லுவேன். 8 பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரிப்பில் அடிச்சிருவேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுனால் 10 வந்து ஃபார்மில் இருக்கேன். ஓகே, அந்த பேஸ்லாம் வந்து நம்ம வந்து ட்ரிப்பில் அடிச்சிடலாம். சும்மா ஸ்பாட்டிஸ் இன்னும் போட்டிருக்கு. ஓகே, நம்ம கிளானுக்கும் அவங்க கிளானுக்கும் பார்த்தீங்கன்னா 1v10v10 அப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அட்டாக் பண்ணி நொறுக்கி விட்டுறலாம் பேஸ் எல்லாத்தையும். ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ எட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டிஸ்கார்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.